வெல்கம் டு க்ராஸ் த கண்ட்ரிஸ். நான் மனோஜ், இவர் ராயன். ஸோ நாங்கள் வந்து இப்போ டாஸ்மேனியாவில் இருக்கோம். டாஸ்மேனியா வந்து ஆஸ்திரேலியாவோட லார்ஜஸ்ட் ஐலாண்ட், ஸ்மாலஸ்ட் ஸ்டேட். ஸோ இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் ஹாலிடேஸ்க்கு வந்து நாங்கள் இங்கே தான் வந்திருக்கோம். இது ஒரு பெரிய ரோட் ட்ரிப். ஸோ நாங்கள் வந்து ஒரு 7 டேஸ் இங்கே தான் இருக்க போகிறோம். லான்செஸ்டனில் ஆரம்பித்து அப்படியே கீழே ஹோபார்ட், ஹோபார்ட் கீழே சவுத், இன்னும் கொஞ்சம் நாள் சுற்றிட்டு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி ரிட்டர்னாக போகிறோம். அந்த ஜர்னி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா, போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து க்ரேடில் மவுண்டன் போயிட்டுருக்கோம். இதுதான் வந்து மோஸ்ட் பியூட்டிஃபுல் மவுண்டன் டாஸ்மேனியாலே. அதுவும் இல்லாமல் லான்செஸ்டன் ஏரியாவுக்கு வர்றவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த மவுண்டன், இந்த ஹைக் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஹைக் அளவுக்கு பண்ண மாட்டோம், ஏன்னா எங்கால் வந்து ஸ்டில் 3.5 இயர்ஸ். அதனால் இன்றைக்கி அங்கே நிறையா வாக்ஸ் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. சின்ன சின்ன குட்டி குட்டி ஹைக்ஸ், குட்டி குட்டி வாக்ஸ் தான் நம்மளால் பண்ண முடியும். அங்கே ஒரு செம பியூட்டிஃபுல்லான ஒரு லேக் இருக்குது. அந்த லேக் பேர் என்னது? ஆல்டிட்யூட் காதல் அடைக்குது, நல்லா இருக்கு. பாப்போம் எப்படி இருக்கு. போயிட்டு மாடிக்கு போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். கார் பார்க்லேருந்து விசிட்டர் சென்டர் நோக்கி போயிட்டுருக்கோம். அங்கே தான் வந்து நம்ம டிக்கெட்ஸ் வாங்கணும் அந்த பார்க்குக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு. ஸோ டிக்கெட்ஸ் வாங்கிட்டு இங்கே ஒரு பஸ் ஷட்டில் பஸ் இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து டவ் லேக் அப்படின்ற ஒரு இடம் வரைக்கும் போகிறோம்.
இந்த டவு லேக் வந்துட்டோம். சின்ன வாக் தான். இந்த டவு லேக்கை சுற்றி வந்து ஒரு பெரிய சர்க்கியூட் போகுது. லேக்கை சுற்றி நம்மளால் வாக் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்படி போனோம். ஆனால் இங்கே வந்து போட் ஷெட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அது ஒரு ஐகானிக் பிளேஸ்னு சொல்கிறாங்க. இது 10 நிமிஷம் தான். ஸோ முதல்ல நம்ம இப்படி போயிட்டு அந்த போட் ஷெட்டை பார்த்துட்டு அப்புறம் லேக்கை சுற்றி வருவோம். பைக் என்ன தொப்பி போட்டுக்கோமா? ஓகே போட்டுக்கோங்க. ஓ மை காஷ், தடனே இவ்வளோ அழகாக இருக்கு. ரொம்ப சரினா காமோ. இந்த லேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சரி வாங்க, அந்த போட் ஷெட்டுக்கு போகலாம். ரொம்ப அழகாக இருக்கு. சரி ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து அபார்டன்ஸ் இருக்காங்கல்ல, கிட்டத்தட்ட 35,000 இயர்ஸ் முன்னாடியே வந்து வாழ்ந்துருக்காங்களாம். தெரியுமா உனக்கு? பின்னாடி இருக்குல்ல, அதுதான் வந்து கிராடல் மவுண்டன். இந்த போட் இருக்கு பாருங்க, இந்த ஷெட்டு, சாரி இந்த ஷெட்டுக்கு பேர் தான் வந்து போட் ஷெட். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங் கோல்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு கால் வைக்கும் போது ரொம்ப சில்லுனுச்சு, இப்போ கொஞ்சம் நேரம் அதனால பழகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சீனிக்காக இருக்குது. எல்லோரும் சொன்னாங்க கிராடல் மவுண்டன் ரொம்ப அழகாக இருக்கும்னு. இட் மேக்ஸ் சென்ஸ். ஆமாம், சூப்பர் இருக்கு. நம்ம வந்து டவு லேக்கோட போட் ஷெட் பார்த்தீங்கல்ல. ஸோ இது வந்து ஒரு சின்ன பார்க் தான். ஸோ இதை சுற்றி வந்து இந்த டவு லேக் சுற்றி 6 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து இந்த போட் வாக் போகுது. இது இல்லாமல் அந்த பீக் இருக்குல்ல, அந்த பீக் வரைக்கும் நம்மளால் வந்து ஹைக் போக முடியும். ஆனால் அது வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி இல்லை. ஸோ நம்ம அதை செய்யலை. அது இல்லாமல் இன்னொரு 1.5 கிலோமீட்டர் நம்ம மேலே ஏறணும்னா மேரியான்ஸ் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. அது வரைக்கும் கூட நம்மளால் ஹைக் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் டே ஹைக்காக நிறைய பேர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அந்த எக்ஸ்ட்ரீம் ஹைக்ஸ்லாம் பண்ணாமல் நம்ம திருப்பி ரிட்டர்ன் போக போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி போட் வாக்ஸும் ஹைக்ஸும் இருக்குது. ஸோ அது இங்கே ராயனை கூட்டிட்டு நாங்கள் போக போகிறோம். ஹிஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து இந்த கிரேடில் மவுண்டனோட ஹிஸ்ட்ரி, அப்புறம் வந்து இது எப்படி உருவாச்சு, இங்கே இருக்கிற வாக்ஸ் இந்த பார்ட்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய இது இருக்குது. அப்புறம் கிரேடில் மவுண்டனை பற்றி நிறைய வீடியோஸ்லாம் அங்கங்கே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்பா வந்து ஒரு இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து எங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் போட்டிருக்காரு. கண்ணு என்ன கண்ணு சாப்பிட்றீங்க? சாரி, அதனால் அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அப்படியே போனோன்னா இங்கே இந்த இடத்துல இருக்கிற கொஞ்சம் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பாட்டு சுற்றி பார்த்துட்டு அப்புறம் இந்த கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி வாக்குன்னு சொன்னேன்ல, அதுக்கு தான் வந்திருக்கோம். அது வந்து ஒரு 10-15 மினிட் வாக் மாதிரி, போர்ட் வாக், அப்புறம் வந்து ரெயின் ஃபாரஸ்ட் வாக்குன்னு சொல்கிறாங்க. அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். பார்ப்போம்.